ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட இசேவை மையத்தை விடியாதிமுக அரசு தொடர்ந்து மூடி வருவதால் அரசு சலுகைகள் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அரசு அலுவலகங்களுக்கு கால் கடக்க நடந்து சென்று சான்றிதழ்களை வாங்க காத்து கிடந்த நிலையை மாற்றி ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தமிழகம் முழுவதும் இசேவை மையம் என்ற ஒரு உன்னத திட்டத்தை அதிமுக ஆட்சியில் புரட்சி தலைவி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார். இதன் மூலம் வருமான சான்றிதழ், சாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் போன்ற வருவாய்த்துறையின் சான்றிதழ்களை வழங்கும் சேவைகளும், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், திருமண நிதியுதவி திட்டம், கலப்பு திருமண நிதியுதவி திட்டம், ஏழை விதவியர் மகள் திருமண நிதியுதவி திட்டம், மறுமண நிதியுதவி திட்டம் உள்ளிட்ட சமூக நலத்துறை திட்டங்கள் சார்ந்த சேவைகளும் வழங்கப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிறுவப்பட்ட இசேவை மையங்களில் சொத்து வரி செலுத்துதல், பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் பெறும் வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இச்சேவை மையங்கள் மூலம் வருவாய்த்துறை சார்ந்த சான்றிதழ்கள் அரசின் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பிப்பது என லட்சக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகின்றனர். ஆனால் விடியாதிமுக அரசு பொறுப்பேற்றது முதல் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களுக்கு மூடு விழா நடத்தி வருகிறது. குறிப்பாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளில் துவங்கப்பட்ட இசேவை மையங்களை படிப்படியாக மூடி வருகிறது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷன் மூலம் நடத்தப்பட்டு வந்த இசேவை மையங்கள் தற்போது தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டு வருகிறது. இதனால் குறைந்த கட்டணத்தில் மக்கள் அதிகம் பயன்பெற்ற அரசு இசேவை மையங்கள் தற்போது மக்களுக்கு காணல் நீராக மாறி வருகிறது. தனியார் நிறுவனங்கள் மூலம் இயங்கக்கூடிய இசேவை மையங்களில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு பல மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் பொதுமக்கள் அவதியடைந்து உள்ளனர். இசேவை மையம் அட்ரஸ் மாற்றணும்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஒரு வருஷமாக கிடையாது இங்கே இசேவை மையம். நாங்கள் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு நாங்கள் எல்லாமே தாசில்தார் ஆஃபீஸில் தான் போய் பண்ணிட்டு வரோம். ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு மாற்றணும்னா, அட்ரஸ் ப்ரூஃப் மாற்றணும்னா எல்லாமே இங்கே தான் வந்து பண்ணுவோம். எதுவுமே பண்ண முடியல. இப்போ எங்களுக்கு எல்லாமே அங்கே தான் போய் பண்ணிட்டு வரோம். ரேஷன் கார்டு பிரச்சனை, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எதனா ஒரு ப்ராப்ளம், சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ்ஸு எல்லாமே இங்கே கொஞ்சம் கிட்ட இருந்தது. இப்போ எல்லாத்துக்கும் தாலுக்கா ஆஃபீஸ் தான் நாங்கள் போகிறதா இருக்குது. ஒருபுறம் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்களுக்கு மூடு விழா நடத்தும் விடியா அரசு, மறுபுறம் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட பல்வேறு திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி தாங்கள் தொடங்கியது போல விளம்பரம் செய்து வருகிறது. இதுதான் விடியா அரசின் சாதனையா என பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். அதிமுக தொடங்கிய மக்கள் நலத்திட்டங்களுக்கு மூடு விழா நடத்துவதை கைவிட்டு மக்கள் நலன் சார்ந்து செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தி உள்ளனர்.